Hello. By God's grace, with all our frontliners support, ஒரு விதமா நம்ம இந்த செகண்ட் வேவ்ல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கேசஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் வெளியில தயவு செய்து போகாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே ஹோம் பண்ணுங்க. அண்டில் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வி கெட் ஃப்ரம் கவர்மெண்ட், லெட் ஸ்டே ஹோம். ஸோ இதுக்கிடையில பல ஸ்டேட்ல தேர்ட் வேவுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தேர்ட் வேவ் வரவே கூடாது, அதுதான் எல்லாரோட விருப்பமும். பட் வராது அப்படின்னு நம்ம லெத்தாஜிக்கா இருக்கவும் கூடாது. வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இன்கேஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், செகண்ட் வேவ்ல வந்தப்போ என்னெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சோம், அதெல்லாம் தேர்ட் வேவ்ல நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ப்ரிப்பேர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. லைக் மகாராஷ்டிரால அகமத் நகர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க வந்து மே 1st இருந்து மே 31st வரைக்கும் கிட்ஸுக்கும் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கிட்ஸுக்கு டெஸ்ட் எடுக்கிறது இல்ல, டீனேஜர்ஸ்க்கு டெஸ்ட் எடுக்கிறது இல்ல, யாராவது உடம்பு சரியில்லாம போனா மட்டும்தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் மகாராஷ்டிரால அகமத் நகர்ல வாலண்டியரா எல்லாருக்கும் டெஸ்ட் எடுக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து டீனேஜ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அபவுட் 8000 குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, கோவிட் பாசிட்டிவ். பட் அவங்க எல்லாம் ஏசிம்டமேட்டிக் ஆனதுனால எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாம அவங்க ருட்டீன் டியூட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இது என்ன தெரிய வருது, இதுல இருந்து என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, அபவுட் 8000, தட் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர், 8000 கிட்ஸுக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டேபிள் அண்ட் நார்மல் அண்ட் தே ஆர் டூயிங் தேர் ருட்டீன் ஒர்க்ஸ், பட் தே ஆர் ஏசிம்டமேட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரால அகமத் நகர்ல இருக்கிற கலெக்டர். அவரு இன்னொரு விஷயம் நம்ம நாட்டுக்காக சொல்றாரு, டோன்ட் பி சோ லெத்தாஜிக், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த தேர்ட் வேவ். தேர்ட் வேவ் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட் ஃபார் கிட்ஸ், கிட்ஸையும் டீனேஜர்ஸையும் தான் அஃபெக்ட் பண்ற ஒரு விதமா தேர்ட் வேவ் இருக்கும், இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய கண்ட்ரில பேசிட்டு இருக்காங்க. நம்ம அது நினைச்சு பயப்படக்கூடாது, வராதுன்னு நினைச்சு லெத்தாஜிக்காவும் இருக்கக்கூடாது. லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இப்போ வேக்சின்ஸ் இல்லை அப்படிங்கிற தட்டுப்பாடுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வேக்சின் கிடைக்கும் போது நம்ம பசங்களுக்கு வேக்சின்ஸ் போட்டுடணும், கம்பல்சரியா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா வேக்சின்ஸ் போட்டுருங்க. இந்த மகாராஷ்டிரா அகமத் நகர்ல கலெக்டர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல தனிமைப்படுத்தி வைக்கும் போது அவங்க மனநிலை ரொம்ப டிப்ரெஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இன்கேஸ் இந்த தேர்ட் வேவ்ஸ் வந்ததுன்னா தே ஆர் பிளானிங் டு கன்வெர்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஆல் அதர் கம்யூனிட்டி சென்டர்ஸ், இந்த மாதிரி இடங்களை ஹாஸ்டல் மாதிரி ஒரு செட்டப்ல சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. மீனிங் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிற ஒரு ஃபீலிங் இல்லாம அவங்க ஒரு ஹாஸ்டல்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அவங்க பிக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவரு நம்ம இந்தியாவுக்கு ஷேர் பண்றாரு, விச் இஸ் ரியலி அ குட் நியூஸ். ஸோ லெட்ஸ் ஆல் பி வெரி கேர்ஃபுல் வித் அவர் சில்ட்ரன். கண்டிப்பா வேக்சின்ஸ் கிடைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டிருக்கணும், போட்டுடணும். ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் ஹேமா சைனிங் ஆஃப். I'll meet you again with one another video. Until then, take care, stay safe and always be happy and keep smiling. SMS, so mask and social distancing. Take care.